முக்கிய செய்தி. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை தேசிய வனவிலங்குகள் வாரியத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் கவிஞர். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை தேசிய வனவிலங்குகள் வாரியத்திடம் உண்மையான அனுமதியினை பெற்றுள்ளதா என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. அப்படியே உரிய அனுமதி பெறவில்லை என்றால் அணை கட்டுவதை உடனடியாக தற்போதே நிறுத்த வேண்டும் எனவும் உத்தரவினை அறிவித்துள்ளது. அதாவது நாளிதழ்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரித்தது. இதில் கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக பதிலளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. அதாவது திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் வேளாண் பாசனத்திற்கு பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி ஆற்றுப்படுகையானது விளங்கி வருகிறது. இந்த நிலையில் அமராவதி அணைக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதற்காக ஒரு முடிவினை எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரங்களாக கேரள மாநிலத்தின் சட்டமூனார் பகுதியில் உள்ள பம்பாறு, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகியுள்ள சிலந்தி ஆறு ஆகியவை இருக்கின்றன. இந்த நிலையில் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுகா பட்டவடா கிராம ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பெருகுடா என்னும் இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசானது அந்த தடுப்பணைகளை கட்டி வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தித்தாள்களில் வந்த செய்தியை வைத்து தாமாக தேசிய தீர்ப்பாயம் முன்வைத்து இந்த விசாரணையை எடுத்தது. இந்த விசாரணையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் உறுப்பினர் சத்யகோபால் அபர்வு ஆகியோர் இந்த வழக்கினை விசாரித்தார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு முறையான அனுமதி பெற்ற பிறகே இந்த சிலந்தி ஆற்றுக்கே அணையினை கட்ட வேண்டும் என்ற உத்தரவினையும் வழங்கியுள்ளார்கள். அதாவது இந்த சிலந்தி ஆற்றுக்கே கட்டக்கூடிய அணைக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் கேரள அரசுக்கு எதிராக அறிக்கையினை வெளியிட்டு வந்த நிலையில் இந்த நீர்ப்பாசனத்தினால் தமிழக பயன்பெறக்கூடிய விவசாயிகளும் தங்களுடைய போராட்டங்களை அறிவித்திருந்த நிலையில் தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் தானாக முன்வந்து இந்த வழக்கினை விசாரித்து உடனடியாக அனுமதியினை முறையான அனுமதியினை பெற்ற பிறகே இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணையினை கட்ட வேண்டும் எனவும் அனுமதி ஏதும் பெறவில்லை என்றால் உடனடியாக அந்த அணை கட்டும் பணிகளை நிறுத்த வேண்டும் எனவும் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கவியரசன், இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படும் என நம்புவோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.